புத்தயுகம் தொலைக்காட்சியின் நேர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க்கையில் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதை விட சிந்தனையோடு செயல்படுங்கள், வெற்றி உங்களுக்குத்தான். இந்த நாள் போல் எல்லா நாளும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம கூட பைரவா சுவாமிகள் விஜய் சுவாமிஜி வந்திருக்காரு. வணக்கம் சுவாமி. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவருடைய அருளால் சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமா இருக்கணும் பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது பொதுவாக நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, உலகெங்குமே இருக்காங்க. கடல் அளவுக்கு ஜோதிடம் அப்படிங்கிற கலை வளர்ந்துட்டும் இருக்கு. இந்த ஜோதிடம்ங்கிறது நிறைய வந்து முடியை பார்த்து சொல்றது, கண்ணை பார்த்து சொல்றது, முகத்தை பார்த்து சொல்றது, இப்படி பல விதங்கள்ல இருக்கு. ஆனா ஒரு புதுமையான முறையில எப்படி நீங்க வந்து கால் ரேகையை பார்த்து ஜோதிடம் கணிக்கலாம், அது கணிக்க முடியும் அப்படிங்கிற இந்த கலை எங்கிருந்து கத்துக்கிட்டீங்க, எப்படி இந்த தாட் உங்களுக்கு உள்ள வந்துச்சு? அதை நான் ஒவ்வொரு முறையில் நான் தெரியப்படுத்திட்டு இருக்கிற போதே பார்த்தீங்கன்னா, இந்த கால் ரேகை பொறுத்த வரையிலும் யாரும் குரு கிடையாது, நான் எங்கேயும் போய் கற்றுக்கல. இதை வந்து நான் ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக, நான் ரொம்ப பைரவர் பற்றல் அதிகம். பைரவருங்கிறது முழு சக்தி பைரவர் தான், முழு நிலைப்பாடுகள் பைரவர் தான். இந்த பைரவருடைய அருளால் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பைரவ மலை பற்றல் அதிகமாக இருக்கவோ, அவனுடைய உந்துதலில் தான் இந்த முழு சக்தியும் கால் பெறுவரில் தான் பைரவர் இறக்கி வச்சுருக்காங்கிறது ஐதீகம். இந்த முழு பைரவருடைய சக்தியால் தான் இந்த ஒரு உந்துதல் கிடச்சிச்சின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு ரொம்ப சின்ன வயசில் நான் சொல்கிறது, இதெல்லாம் ஒரு 15-20 இயர்ஸ் பேக்கில் நடந்த நிலைப்பாடுகள். இந்த கால் ரேகை பொறுத்து நான் எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்த வயது பார்த்திங்கன்னா, எனக்கு அப்போ 19 வயது. அந்த 19 வயதில் இந்த ரேகை எடுத்து நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து, ரிசர்ச்ங்கிறது நம்ம வார்த்தைகளை ரிசர்ச்னு சொல்கிறோம், பட் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம தெரியப்படுத்தணும். வாழ்க்கை தெரியப்படுத்தினா மட்டும்தான் இந்த ரேகையை பொறுத்தவரையில் நம்ம சொல்கிற விஷயங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய மக்களும் நம்புவாங்க. அப்போ நான் என்ன பண்ணினேன், எங்கேருந்து உந்துதல் வந்ததுன்னா முழுக்க முழுக்க பைரவர் தான். நான் எந்த கோயிலுக்கு போனாலும் பைரவர் பார்த்துட்டுனா, நான் ரொம்ப சின்ன வயதில் இருக்கிற போதே அந்த சுவாமி பார்த்துட்டு பைரவருக்கு முன்னாடி அப்படி தரிசனத்தில் தியானத்தில் உட்காந்துருவேன் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த பைரவருடைய அருளால், பைரவருடைய சக்தியால் இந்த ரேகையை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்த வயது எனக்கு 19 சொல்லியிருக்கேன். அந்த 19 வயதில் எடுத்தோம்னா, இப்போ எப்படி நம்ம கை ரேகை எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் கால் பெறுவல் ரேகை இருக்கும். அந்த கால் பெறுவல் ரேகையை வச்சு ஒரு உள்ளே வரக்கூடிய கோடுகள் கணக்கிட்டு மனிதனுடைய லைஃப் சொல்ல முடியும்னு இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி இது உந்துதல் வந்தது அப்படின்னா, முழுக்க முழுக்க அது பைரவருடைய சக்தியால் தான், பைரவருடைய அருளால் தான். இந்த ரேகை பொறுத்த வரையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், நான் ஏற்கனவே சொல்கிற போல், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, உங்களை பற்றின லைஃப் என்ன நடந்துச்சு நடக்க போகுதுங்கிறத என்னால் தெரியப்படுத்த முடியுங்கிறது என்னுடைய நிலைப்பாடுகள். அது என்னால் தெளிவாக சொல்ல முடியும், அது சொல்லிகிட்ருக்கேன். ஓகே. ஒரு ஜோதிடர் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நம்மளை எத்தனை பேர் சந்திக்கிறாங்களோ அத்தனை பேருக்கான மகிழ்ச்சியும் அந்த ஒரு தகவலும் கொடுக்கறதுல வந்து ஒரு ஜோதிடர் கலையில் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து தயவு செய்து 5 பேருக்கு மேலே வராதிங்க, 5 பேரை தான் நான் பார்ப்பேன், 5 பேரை தான் என்னால் வந்து தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கான காரணம் என்ன சாமி? கரெக்ட், இது நல்ல கேள்வி தான். இது என்னென்னா, அந்த நம்ம கைரேகைங்கிறது அப்படியே லென்ஸ் எடுத்து வச்சோம்னா அந்த கைரேகையை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இந்த கால் ரேகை பொறுத்த வரையிலும் 1 ரூபாய் காயின் என்ன அகலம் இருக்கோ அந்த காயின் அகலம் தான் அந்த உள்ள ரேகை வரும். அதில் உள்ள கோடுகள்ங்கிறது நம்மளுடைய முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸில் அந்த கோடுகள் இருக்கும். அதை கணக்கிடுற போது பார்த்திங்கன்னா, அந்த கோடுகள் கணக்கிடுற போது ரொம்ப ஐ பெயின் எடுக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸ்ட்ரெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தருடைய தீராத பிரச்சனைகளுக்கு வரபோது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து என்னுடைய பைரவர்கிட்ட நான் உத்தரவு கொண்டுட்டு போகிறேன். டெய்லி நான் 25 பேர்த்துக்கு பார்க்குறேன், 50 பேர்த்துக்கு பார்க்குறேங்கிறதெல்லாம் சாத்தியக்கூறாக இருக்கிறது இல்லை. நான் முடியாது, அது முடியக்கூடிய நிலைகள் எனக்கு இல்லை. நான் 5 பேர் பார்த்தனால அந்த 5 பேர்த்துக்கும் கரெக்டான வழிமுறைகள் கொடுத்துட்ருக்கேன், கரெக்டான அதுக்கு பரிகாரங்களோ நிவர்த்திகளோ தீர்வுகளோ என்னால் சரியாக கொடுக்க முடியுதுங்கிறது. இப்போ தான் வந்து அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 5-7 ஆக்கியிருக்கேன் சிரமப்பட்டு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ரேகையில் பார்க்குற போது அந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் சின்ன கோடுகள், அந்த கோடுகளில் தான் மனிதனுடைய லைஃபே சொல்லணும். அந்த லைஃபை சொல்கிற போது அவங்களுடைய நிலைப்பாடுகள் சரியாக இருக்கணும், நம்ம சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்கணும். அப்படின்னா பார்க்கக்கூடிய லென்ஸு அவ்வளோ பவர்ஃபுல்லான நிலையாக இருக்குது, கண்ணுக்கு பாதிப்பு வருது. அதனால 5 பேர்த்த சரிவர பார்த்து தீர்வு கொடுத்துட்ருக்கேன். இப்போ 5-7 ஆக்கியிருக்கேன், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகே. பொதுவாக ஜோதிடர்கிட்ட வந்து நம்ம இன்னைக்கு ஜோதிடம் பார்க்க வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, அமாவாசை நாட்கள், பௌர்ணமி நாட்கள், செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட பார்க்க வரணும்னா மத்தியானத்துக்கு மேலே பார்க்க வரக்கூடாது அப்படின்னு ஒரு சிஸ்டம் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன? இல்லை, நான் எப்பவுமே சாயந்தர நேரம் மோஸ்ட்லி அப்பாயின்மெண்ட்டு பார்க்குறது இல்லை. எனக்குன்னு அந்த இயர்லி மார்னிங் என்னுடைய ப்ரேயரை முடிச்சுட்டு அந்த தியானத்தை முடிச்சுட்டு மக்களை சந்திக்கிற போது அது ஃபுல் பவரில்
சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்குங்கிறது. அந்த உச்சி பொழுது 12 மணிக்கு மேலே மோஸ்ட்லி பார்க்குறது இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடல் வச்சுருக்கேன். பட் அது ஒரு சில பேர்த்துக்கு டைமிங் செட் ஆகுதுல, எங்களுக்கு இந்த டைம் கம்பல் பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த ஆன்மீகம், ஜோதிடம், தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏர்லி மார்னிங், அதாவது பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து தியானம் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த பிரம்மமுகூர்த்தத்துலேயே நம்ம எடுத்து நம்மளுடைய தெய்வத்தை வழிபடுற போது நம்மளுடைய எனர்ஜி நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். நான் இந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் உச்சி பொழுதுக்கு மேலே பார்க்குறதில்ல. இன்றைக்கு வரைக்கும் என் லைஃப்பில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஒருத்தருக்கும் நான் ரேகை பார்த்ததே இல்லை, அஸ்ட்ராலஜி பார்த்ததே இல்லை, பார்க்கவும் மாட்டேன். அது ஸ்ட்ரிக்டாகவே இருந்துகிட்ருக்கேன். நிலைப்பாடுகள்னு இல்லை, எனக்கு அந்த பவர், அந்த மேக்னெட்டிக் பவர், அந்த பைரவருடைய அருளால் அதை நம்ம பார்க்குற போது அது சரியை வர சொல்ல முடியும், சரி வர நடக்குது. அது அருள்வாக்கு மாதிரி, அது பைரவருடைய சக்தியால் அது நடக்குது. இப்போ நீங்கள் வந்து கால் ரேகையில் வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு விதமான ரேகை இருக்கும், என் குடும்பத்தில் இருந்து 4 பேருக்கும் 4 விதமான ரேகைகள் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபேமிலியில் பார்க்கும்போது ஒரே ரேகையாக ஏதாவது என்றைக்காவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, அதிசயிச்சிருக்கீங்களா? இல்லை, ஒரே குடும்பத்தில் ஒரு 4 பேர் வந்து பார்க்குறாங்கன்னா அந்த 4 பேர்த்துக்கு ஒரே மாதிரி ரேகை இருந்தது இல்லை. அதாவது நம்ம போன வாரத்தில் போன மாதத்தில் ஒருத்தருக்கு பார்த்துருப்போம், அதே பார்த்தீங்கன்னா அது ஒரு தீராத வியாதியும் இருக்கலாம், ப்ளஸ் அதே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதே நபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நபருக்கு 2 விதமாக இருக்கலாம். ஆனால் ஒரே நிலைப்பாடுகள் இருக்காது. கோடுகள் ஒரு உள்ளே வரக்கூடிய மொத்தமே பார்த்தீங்கன்னா அதில் 240 கோடுகள் தாங்க வரும். அந்த 240 கோடுகள்ங்கிறத நான் அந்த ஒரு 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 ரவுண்ட் என்ன காயின் இருக்கோ அந்த காயினில் ஒரு திக்னஸ் முடி என்ன இருக்கோ அந்த கோடுகள், அந்த கோடுகளை வச்சு தான் லைஃப் இதை சொல்ல முடியும். 240 கோடுகளில் அதில் அந்த கோடுகளுடைய விதம் மாறும், அந்த கோடுகளுடைய வடிவம் மாறும், அந்த கோடுகள் முகத்தினுடைய அமைப்பு மாறும். அந்த முகங்கிறது டோட்டல் அமைப்பு, அந்த ரேகையினுடைய அமைப்பு. அப்போது ஒவ்வொருத்தருக்கு வர்றது மாறுபட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வியாதியில் இருந்துன்னா இன்னொருத்தருக்கு வியாதி இருக்கலாம். அந்த கோடுகளுடைய அமைப்பு மாறும், முகம் மாறும், நிலை மாறும். சரி, இப்போது ஜோதிட கலைங்கிறது வந்து ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர்கிட்டருந்து அப்படியே கற்று சில நுணுக்கங்கள் வந்து எந்த ஜோதிடருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. அப்படி நீங்கள் உங்களுடைய இந்த கால் பெருவிரல் ரேகையை பார்க்கக்கூடிய இந்த ஜோதிட கலையை யாருக்காவது சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா? அதுக்கான வகுப்புகள் இருக்கா, இல்லை அது உங்களோடு மட்டும்தான் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இதை வந்து இந்த கலையை நான் அழியறக்கு விட மாட்டேன். நான் 17 வருடங்கள் ஆச்சு, என்னுடைய 23வது வயதில் இதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரத்துக்கு சேலஞ்ச் பண்ணி விஷயத்தை கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். இது மிகப்பெரிய நம்மளால் இன்றைக்கி 17 வருடங்களில் பலாயிரக்கணக்கான பேர்த்துக்கு இதை நம்ம சொல்ல முடியுங்கிற போது அதில் பலாயிரக்கணக்கான பேர்த்துக்கு பலாயிர விதமான பிரச்சனைகள் நம்ம தீர்த்துருக்கோம், பலம் கொடுத்துருக்கோம், நிலை கொண்டிருக்கோம். எவ்வளோ பேர்த்துக்கு திருமணம், கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 600-700 கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு நான் தாலி எடுத்து கொடுத்துருக்கேன். அது எனக்கு பாக்கியம். இந்த கலைங்கிறது கண்டிப்பாக அழியறக்கு விட மாட்டேன். இப்போ கோயில் வேலை நடந்துட்டுருக்கு, எங்கிட்ட நிறைய குழந்தைகள் அடாப்ட் பண்ணி படிக்க வச்சுட்ருக்கேன். இந்த கோயில் வழிபாடுகள் இருக்கனால வேலைகள் நான் அதிகமாக போயிட்டுருக்கனால கடைசி கட்டத்தில் இந்த கலையை என்னுடைய பல வருடங்களாக இது ஒரு ஆசையும் உண்டு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பாக விடை கிடைக்கும். இந்த கலையை அழியறக்கு விட மாட்டேன். இது ஒரு 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 கிளாஸ் எடுத்து இதை பல பேர்த்து உருவாக்கி விட்டுட்டு தான் என்னுடைய நிலை மாறும். சமீதி, இப்போ வந்து ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறது வந்து ஒரு இயல்பானது. அதே மாதிரி ஒரு பக்தியாக ஆன்மீகத்தோடு நாட்டம் இருக்கிறதுங்கிறது அது அந்த ரத்தத்திலேயே ஊர்ணும்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஜோதிடராக இல்லாமல் ஏன் கோயில் நிறுவனம், அதுவும் ஸ்பெஷலாக பைரவர் கோயில் தான் நிறுவனம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க? இல்லை, காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஜோதிடம் பார்த்து சம்பாதிக்கணுங்கிறது இல்லை எனக்கு. அது நான் ஜோதிடம் பார்த்து இந்த இந்த வரக்கூடிய நிலைப்பாடுகள், வரக்கூடிய காசுகள் எல்லாமே நான் வந்து இது வந்து பொதுமக்களுக்கே போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கலையை நான் கையில் எடுத்து ஆரம்பித்து பார்க்க ஆரம்பித்து வரக்கூடிய இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அப்படியே கோயிலுக்கும் நான் பண்ணுற சர்வீஸுக்கும், என யார் எவ்வளோ தேடி வந்து கொடுத்தாலும் ஃபீஸ் வாங்குறதும் சரி எல்லாமே ட்ரஸ்ட்டு. பைரவ் ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தேன். பைரவ் பீடம்னு ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி பிரம்மாண்டமாக பைரவருக்குன்னு தனி கோயிலை கட்டிகிட்ருக்கேன். மிக பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 33 ஃபீட்டில் ஸ்டாச்சுவாக ஒரு மிக பிரம்மாண்டமான சிலையாக நிறுவப்பட்டு. அதை பற்றி நான் கேட்கணும். இப்போது ஒரு கோயில் ஏதாவது ஒரு கட்டமைப்பு இருக்கும் அல்லது இவ்வளோ வடின்னு இருக்கும், நீங்கள் 33 அடியில் வச்சிங்க, அதுக்கான ஏதாவது அந்த 6ங்கிற நம்பரோ இல்லை அது ஏதாவது அஸ்ட்ராலஜி லெவலில் ஏதாவது நீங்கள் பார்த்து வச்சிங்களா? கண்டிப்பாக ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நிலைப்பாடுகள் இருக்குல்ல. இப்போ நான் இவ்வளோ ஹைட்டில் தான் இருப்பேங்கிறது ஒரு கணக்கு இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைங்கிறது வந்து நான் வந்து ஒரு 3 விதமாக நான் எடுத்தேன் கையில். எனக்கு ரொம்ப பிடிச்ச எண் என்னுடைய பிறந்தது புதன், 23 நான் பிறந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய 6, பைரவருடைய எண் 6, பைரவருடைய எண் வந்து 6, அதனுடைய நிலைப்பாடுகள் 6.
அதுக்காக நான் வந்து 24, 33, 42 சொல்லிட்டு பைரட் உத்தரவு வச்சு, இதில் எது எந்த சைஸில் நான் வைக்கலாம் நீயே உத்தரவு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிற போது 33 வந்துச்சு. அதுக்காக அந்த 33 அடி சில பிரம்மாண்டமாக நிறைவப்பட்டது. மொத்த டோட்டல் ஃபீட் பார்த்தீங்கன்னா 33, அதாவது அளவுங்கிறது ஒரு மனிதனுடைய அளவுங்கிறது கால் பெருவலனுடைய இந்த நெகத்துக்கும் நெத்தி போட்டுதான் அளவு எடுக்கணும். ஓகே, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பைரருக்கு பின்னாடி வர ஜோலைகள், பின்னாடி இருக்கக்கூடிய நாய்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இதை 33 அது அவன் கொடுத்த உத்தரவு தான். நான் மூணு விதமாக இதை வச்சேன், அந்த 33 கொடுத்தேன். பைரவர் நான் ஏன் கோயில் கட்டுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு நிம்மதி வேணும். அந்த நிம்மதிங்கிறது பைரவர்னால் முழு சக்தியை கொடுக்க முடியும். ஆக்ரோசம், வசிகர தன்மை, நிலை, இந்த ரெண்டும் பைரவர்கிட்ட உண்டு. எவ்வளோ பெரிய உங்கள்கிட்ட நெகட்டிவ் இருந்தாலும் அதை விளைக்கக்கூடிய சக்தி பைரவர்கிட்ட உண்டு. உங்கள்கிட்ட ஆக்ரோசம், உங்களை வந்து வசிக்கிற தன்மை, உங்களை தன்மையாக உருவாக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. இந்த ரெண்டு நிலைப்பாடுகள் ஒரு மனிதனுக்கு செல்வம், செல்வம் சேர்ந்துருச்சுன்னா சொர்ணம் சேர்ந்துருச்சுனாவே மனிதனுடைய நிம்மதி நிலைப்பாடு, கோபத்தை குறைக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. அதான் என்னுடைய எல்லாத்துலேயும் தாரக மந்திரமே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வின் மகிழ்ச்சி பொங்கட்டுங்கிறத நான் வச்சுருப்பேன். அந்த வாழ்க்கைங்கிறது பசுமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பசுமை நிறைஞ்சாவே அது வாழ்க்கையே நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். அது மாதிரி இந்த பைரவருக்கு சக்தி, அந்த பைரவருக்கு கோயிலை கட்டணும்னு ஆரம்பித்து இன்றைக்கி பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு 60% ரொம்ப பெரிய வேலைப்பாடுகள், ஒரு 140 நீள மண்டபத்தில் ரொம்ப அற்புதமாக கல் வேலையில் நடந்துகிட்ருக்கு. 64 பைரவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுதான் அடுத்தது என்னுடைய கேள்வியும் கூட. 33 அடியில் பைரவர் சிலையை வச்சு சுற்றி 64 பைரவர்களை வச்சுருக்கிறதா சொன்னீங்க. அது அந்த 64 நம்பரோ அல்லது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அடிகள்? 64 பைரவருங்கிறது வந்து பைரவர்னுடைய சிவனுடைய இன்னொரு அவதாரம் பைரவர். அந்த பைரவர் சொர்ணதர்ஷன பைரவருங்கிறத தாய் தந்தை, அதனுடைய குழந்தைங்க தான் 63 பேர்கள். அவங்களுடைய குழந்தைங்க தான் சொர்ணதர்ஷன பைரவரோட சேர்த்து 64 பைரவர் இருக்காங்க. அதனால 64 பைரவர் நான் நிர்ணயிச்ச எண் கிடையாது. அது அது வரக்கூடிய குழந்தைய கால பைரவ, அஷ்ட பைரவ, குரோத பைரவ, உம்மத்த பைரவ, பீஷ்ண பைரவ, சண்ட பைரவ, சம்ஹார பைரவ, இது மாதிரி 64 பைரவர் இருக்காங்க. அந்த 64 பைரவர் ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வரேன். அப்போ ஒரு மக்கள் வந்தாங்கன்னா, உள்ளே வந்தாங்கன்னா ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேணும், அந்த பைரவர் கொடுக்க முடியும். சக்தி வேணும், அந்த பைரவர் கொடுக்க முடியும். சொர்ணம் செல்வ வேணும், பைரவர் கொடுக்க முடியும். பசுமை வேணும், அது கொடுக்க முடியும். எல்லாமே இந்த பைரவருடைய அருளால் சக்தியால் முடியும். பைரவருடைய வாழ்க்கை, பைரவர் நம்புங்க, கண்டிப்பாக உங்களுடைய சரணாகதி ஆகிடுங்க. நான் எல்லாத்துக்குன்னு சொல்கிறது சரணம், சரணம் எல்லாமே பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவான். முழுசு கெட்டிய பைரவர் நம்புங்க, சரணாகதி ஆகிடுங்க, சரணம் ஆக்கிடுங்க. உங்களை கொண்டுகிட்டு போய் பைரவர்கிட்ட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. முழு சக்தியும் கிடைக்கும். உணர்வீங்க, உணர்ந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ உங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். பொதுவாக அந்த ஆன்மீகத்தின் மீது பெரிய விருப்பமும் சாமி பக்தி நிறைய இருக்குன்னு சொல்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பூனை வரது, நாய் வரதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பாதி பேருக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜோதிடரா, ஒரு ஆன்மீக தத்துவ ஞானியா நீங்க வந்து கோயிலுக்குள்ள நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்களையுமே நான் பார்க்கறது உண்டு, நாய் அங்கங்க படுத்துட்டு இருக்கும், அது அந்த குளிர்ச்சிக்காக படுக்குதுன்னு நம்ம சில பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அது நல்லது தானா, சரியானது தானா? எப்பவுமே ஒரு உயிர் உயிர் இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். நம்ம ஒரு மனிதன் வாழக்கூடிய இடத்துல ஒரு உயிர் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது ஒரு பள்ளியா இருக்கட்டும், ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு பூனை வகைகளாக இருக்கட்டும், ஒரு எந்த விலங்காக இருக்கட்டும், ஒரு பறவைகளாக இருக்கட்டும், அந்தந்த இடத்துல வந்து ஒரு குடியிருக்கக்கூடியது ஒரு வைப்ரேஷன் சக்தி. அந்த சக்திங்கிறது அந்த ஒரு கோயிலாக இருக்கட்டும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது நமக்கு டிஸ்டர்ப் ஆகிற போது நம்ம தள்ளி ஒதுக்கி விடுறதுங்கிறது நம்மளுடைய சௌரியத்துக்காக நம்ம செய்கிறோம். பட் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய போஜ அறையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பள்ளிகள் உள்ளே இருந்துகிட்ருக்கு. அந்த அந்த நிலைப்பாடுகள், அந்த சக்திங்கிறது உயிர். ஒரு சக்தி உருவாகணும் அப்படின்னா ஒரு சக்திக்கு ஒரு உயிர் வேணும். அந்த உயிர் அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். தயவுசெய்து யாரும், நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பேன், நாயேன்னு திட்டினாங்கன்னா கூட நாயேன்னு திட்டாதீங்க, அது பைரவருடைய அம்சத்தில் இருக்கக்கூடியதான் நாயே, நாயேன்னே திட்டாதீங்கன்னு சொல்லுவேன். இந்த நாயை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு வீட்லேயும் வளர்த்தணும்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தகுந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன வெரைட்டி வளர்த்துங்க. பட் ஒரு உயிர், நாய்ங்கிற ஒரு பிராணி உள்ளே வளர்த்துறது ரொம்ப விசேஷம். வளர்த்தணும், வளர்த்துங்க. ஓகே, இப்போ 64 வகையான பேர் அவங்களுடைய அந்த குழந்தைங்க அப்படின்னு சொன்னீங்களா. இன்றைக்கி நம்ம வீடுகளெல்லாம் நிறைய பேர் வெரைட்டி வெரைட்டியாக வளர்த்துறாங்க இல்லையா, ஸோ அதுவும் 64 வெரைட்டிஸ் இருக்குமோ? இல்லை, அப்படி இல்லை. அந்த இனத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இனங்கள் மாறி, அது ஒவ்வொரு வெரைட்டி விதமாக அது சாட்டு டாக்கில் பொறுத்த வரைக்கும், நாயை பொறுத்த வரைக்கும் மாறிச்சு. அந்த நாய்க்கு 64 பைரவருக்கு சம்பந்தம் கிடையாது. நாய் வாகனம் அவ்வளோதான்.
அது வந்து லாங் பீரியடு ஷார்ட் பீரியடுங்கிறதெல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய இனப்பெருக்கத்தில் நம்ம வந்து நம்மளுடைய நிலைப்பாடுகளை அதை மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. 64 பைரவருங்கிற 64 நாயன்மார்கள் 64 சக்தியாக உருவாகி உருவெடுத்து அவங்க இன்னைக்கு 64 வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. காலபைரவருங்கிறது ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது காலபைரவர். அஷ்டபைரவருங்கிறது ஒரு மனிதனுடைய அஷ்ட ரூபத்தை நிர்ணயிக்கக்கூடியது அஷ்டபைரவர். சொர்ணகர்ஷ்ண பைரவங்கிறது சிவனுடைய இன்னொரு அவதாரத்தில் இருக்கக்கூடியது பைரவர். அந்த பைரவருடைய சக்தி தான் இவங்களுடைய குழந்தைகள். ஓகே, பர்சனலாக உங்ககிட்ட கேட்குறோம், அதாவது நீங்கள் வந்து வீட்டில் வந்து 14 16 பைரவர்களை வளர்த்துறீங்க இல்லையா, எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க, என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது? வச்சுருக்கேன். எனக்கு எப்பவுமே ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாய் பற்றல் அதிகம், ரொம்ப நாய் பைத்தியம். கிட்டத்தட்ட ஒரு 17-18 டாக் வச்சுருக்கேன். அந்த டாகில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்கேன். அந்த கிரேடனு, ஜெர்மன் ஷெஃபர்டு, பக்கு, சிவாவோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு இம்போர்ட்டோடு. அப்புறம் ஒரு ராஜவளை ஒரு நாய் இருக்குது. தெரில, அது எல்லாம் வந்து பைரவர் பைரவர்னு ஓடிட்டுருக்கேன், பைரவர் பைரவர்னு போயிட்டுருக்கேன். அவங்க இல்லாத அந்த பைரவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அதனால் ஃபஸ்ட்டு எத்தனை மணிக்கு நான் ட்ராவல் பண்ணிவிட்டு போனாலும், ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போனாலும், ஒரு கோயில் பூஜைகள் முடிச்சுட்டு போனாலும், 12 மணியாக இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்கள்ட்ட விளையாண்டுட்டு படுத்தாத்தான் எனக்கு தூக்கம் வருது. இல்லைன்னா அந்த தூக்கமே வர்றதில்லை. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்கிறது, ஒரு உயிர் இன்னொரு உயிர், அதாவது விலங்குகள் பிராணிகள் அப்படிங்கிற அந்த அந்த பாசத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நெகட்டிவே ஒட்டாது, நெகட்டிவே இருக்காது. உங்களுக்கு ஒரு முழு புத்துணர்வு எனர்ஜியும் கிடச்சிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடுகள். கால் ரேகைக்கும் இந்த பைரவர் வளர்த்துறதுக்கும் பைரவர் நேசிக்கிறதுக்குமான தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, அதனால் இந்த கேள்வி கேட்குறேன். இப்போது அந்த நீங்கள் பார்க்குற கால் ரேகையினுடைய அந்த ரேகையில் அதற்கான அதிர்ஷ்டம் இருந்தால் தான் ஒருத்தரோட வீட்டில் இந்த நாய் வளர்த்த முடியுமா? அதாவது நிலைக்கிளின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் உண்டு. நான் வீட்டில் ஒரு நாய் வந்து, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டி எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினாலும் ஒரு 3 மாதம் 5 மாதம் 1 வருஷத்தில் இறந்துக்கிட்டே இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் வாங்கினது 20 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்களும் உண்டு. அதனால் அந்த கேள்வி கண்டிப்பாக ராசிங்கிறது ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க. பட் ராசிங்கிறது நிலைப்பாடுகள். ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா குரு வீக்காக இருந்தாவே எந்த ஒரு நிலை எந்த ஒரு ஸ்தானமும் நிலை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனை இயக்கக்கூடியது 9 நவகிரகம். இந்த 9 நவகிரகத்தில் அது குருவாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கட்டும், தாய் தந்தை ஒற்றுமையாக இருக்கட்டும், ஒரு குழந்தையினுடைய பாக்கியமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் குருஸ்தானம். இந்த குருஸ்தானம் வீக்காக இருந்து குரனும் குருவும் ராகுவும் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள் நிலைக்காது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவருக்கு ரெகுலராக இந்த நாய் வீட்டில் வச்சு வளர்த்த முடியலன்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு ஸ்தானத்தில் தீபம், அதாவது லெமனை கட் பண்ணி போட்டு தொடர்ந்து ஒரு 9 வாரம் ஏற்றுங்க. கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாய் நிலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதனால தான் நான் ஒவ்வொரு வாரம் சொல்லிட்டு இருக்கேன், செவ்வாய்க்கிழமை நம்ம விளக்கு பூஜையை பற்றி, மண் விளக்கு பூஜையை பற்றி இல்லையா. நீங்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம பைரவ பீடத்தில் மண் விளக்கு பூஜை நடந்துட்டுருக்கு. நீங்கள் சாயந்தரம் 5:30 என்னோடய எஃபியில் பைரவ பீடங்கிறது எஃபி பேஜ் இருக்குது, அந்த எஃபி பேஜில் லைவ் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் பார்த்துட்டு ஒரே ஒரு ஸ்லோகம் தான், இது வந்து ரொம்ப சிரமமே கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு மண் விளக்கு ஏற்றி பற்ற வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமகங்கிற இந்த நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 1008 முறை ஜபம் பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம், 30 நிமிடத்தில் 45 நிமிடம் இதுக்கு தேவைப்படும். இதை பண்ணிகிட்டே வாங்க. மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, தெளிவு, ஆரோக்கியம், இதெல்லாமே உங்களுக்கே மாற்றங்கள் தெரியும். தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க, தொடர்ந்து பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடுகள். இப்போ கால் பெருவிரல் ரேகை வச்சு நீங்கள் வந்து ஜோதிடம் கணிக்கும் பொழுது பொதுவாக எல்லாருமே வந்து அவங்களுடைய ராசி, நட்சத்திரம் அல்லது ஜாதகம் இதெல்லாம் கணிச்சுட்டு சொல்லிடுவாங்க. அவங்க சரியோ தப்போ கேட்டுட்டு ஓகே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறது வந்து சாதாரண ஜோதிடர்கள் பண்ணக்கூடியது. பட் நீங்கள் இதை வந்து ஒவ்வொருத்தருக்கு சவாலாக, நான் சொல்கிறது சரியா, நீங்கள் அமைதியாக இருங்க, இல்லை வேணா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க, அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் மட்டும் கேளுங்கங்கிறீங்களே, எப்படி இந்த சவாலை எதிர்கொள்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க? நான் பிறந்ததே ஒரு சவால் தான். வாழ்க்கைங்கிறது மனிதனுக்கு சவாலில் தான் நம்ம வாழணும்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே வந்து முடியாதுங்கிற விஷயத்த முடியுங்கிறத என்னுடைய சவாலான எடுத்துகிட்ருக்கேன். நான் ஒவ்வொரு டைமும் எல்லாத்துக்கும் சொல்கிறது, சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேகை எடுத்தோம்னாவே ஆரம்பிப்பாங்க, சாமி எங்களுக்கு இந்த பிரச்சனை சாமி அப்படிம்பாங்க. உங்கள் பிரச்சனை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க, உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. நான் சொல்கிற விஷயம் சரியாக நடந்தால், சரியாக இருந்தால் நான் சொல்கிறது சரியாக ஃபாலோ பண்ணுங்கிறது என்னுடைய வாதமே வச்சுட்ருக்கேன். அப்போ இந்த கால் ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குவாங்க. அப்படியே வந்து உட்கார்ற போது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாருங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன மிதப்பு இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் கேள்விகள்லையே எஸ் நோ ஆமா இல்லைங்கிறத மட்டும் பதில் கொடுத்துட்டே வாங்கன்னு சொல்லுவேன். அந்த ஆமா இல்லைங்கிற பதில் சொல்கிற போது கொஸ்டின்ஸ் எஸ் நோங்கிறதுல எடுத்து வந்துடுவேன். கிட்டத்தட்ட கடை கடை கடன்னு 15 மினிட்ஸில் வந்து அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, நடக்க போகுது, என்ன தடைகள் இருந்துகிட்ருக்கு, எதனால் எங்கிட்ட வந்திருக்காங்க அப்படிங்கிறது என்னால் தெளிவுபடுத்த முடியும். அப்போ தெளிவு, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எல்லாத்துக்கும் நான் முன் வச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஜோதிடங்கிறது ஆப்போசிட்டில் வரக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்கிறது தான் ஜோதிடம். அப்போ அந்த ஜோதிடத்தில் இந்த ரேகை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ரேகைங்கிறது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் யாரும் நம்பக்கூடாத விஷயமா இருந்துச்சு. ஒரு கால் ரேகை பொறுத்த வரையிலும் ₹1 காயின் என்ன அகலம் இருக்கோ அந்த ₹1 காயின் இருக்கிற அளவில் வச்சு லைஃபை சொல்கிறோம். அப்போ அதை நான் சேலஞ்சு பேரில் என்ன தப்பு, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற. அப்போ சொல்கிற விஷயம் சரியாக இருக்குது, ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் மனிதர்கள் மக்கள் வந்து பார்க்க ஆரம்பித்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பைரவ பீடமாக பைரவ ஃபவுண்டேஷனாக ஒரு நிறுவனமாக நிர்வாகமாக பண்ண முடியுதுன்னா அது பைரவருடைய சக்தி. எல்லாத்துக்கும் காரணம் பைரவர் தான். ஓகே, இந்த சவால்களை பற்றி இன்னும் நிறைய கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஜோதிடராக மட்டும் இல்லாமல் கோயில் நிர்வாகியாக நிறுவனத்தை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், சமூக சேவைகள் உட்பட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இது எந்த வயசுல தோணுச்சு? இல்லை ஒரு கோயில் கட்டினதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் நினைச்சிருப்பாங்க, இல்லை ஒரு ஆசிரமம் நடத்தலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து நோய்வாய்ப்பட்டவங்களை வந்து தத்தெடுத்து அதற்கான மருத்துவர்களை நீங்கள் வந்து நியமித்து அதுக்கப்புறம் அதன் மூலமாக வரக்கூடிய அவங்களுடைய குழந்தைங்களையோ அல்லது அந்த மாதிரி ரொம்பவே முடியாத அந்த குழந்தைங்களை நீங்கள் வளர்த்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டுருக்கீங்களே, இது எப்போ தொடங்குனீங்க, எதுக்காக தொடங்குனீங்க? அதை நான் ஒவ்வொரு டைம் நான் சொல்லிட்டு இருப்பேன். 2003-2004 பைரவ ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். அந்த ட்ரஸ்ட் மூலிமா இன்றைக்கி 3 விஷயத்தை மட்டும் கையில் எடுத்திருக்கேன். ஒன்று எஜுகேஷனல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொன்று ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய வில்லேஜ், என்னுடைய சரௌண்டிங்கில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர். அந்த ஹெல்த் கேருங்கிறது பைரவா ஹெல்த் கேருங்கிறது நான் பைரவா ஃபவுண்டேஷன் கீழே வரக்கூடிய இது ஒரு அங்கம். இந்த ஹெல்த் கேரில் கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர், கிட்னி, இந்த ரெண்டு விஷயத்துக்கு நான் டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி பைரவா ஹெல்த் கேருங்கிற டாக்டர்ஸ் ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆயுர்வேதா, பியூர் ஆயுர்வேதாவில் மெடிசன் கொடுத்துட்ருக்கான். டாக்டர் கொடுக்குறாங்க, என்னை வந்து சந்திச்சு எங்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது முடியாத பேஷண்ட்டு டாக்டர் நீ அவ்வளோதான் முடிஞ்சிருன்னு சொல்கிற சூழ்நிலைகள் டாக்டர் கையில் ஒன்றும் இல்லை. அவங்க எவ்வளோ பார்க்குறாங்க, மெடிசன் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு வர்றாங்க, அவ்வளோதான் முடியாதுன்னு சொல்கிறது பைரவர் நம்பி வர்றாங்க. நான் வச்சுருக்கக்கூடிய என்னுடைய அற்புதமான வேலை செஞ்சிருக்கக்கூடிய டாக்டர்ஸை வந்து சந்திக்கிறாங்க. அவங்க ஆயுர்வேதெல்லாம் மெடிசன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து ஹீல் பண்ணுறேன் நான். ஹீலிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். நீங்களே உங்களை ஹீல் பண்ணிக்கிங்கிறது என்னுடைய வாதமாக நான் வச்சுட்ருக்கேன். ஒரு பார்த்ததுக்கப்புறம் அவங்கள உச்சத்தில் ஒரு ஹீல், பாதத்தில் ஒரு ஹீல், இந்த ரெண்டு விதமாக ஒரு ஹீல் பண்ணுறேன். அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிது, ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறேன். அப்போ அவங்க பூஸ்ட் ஆகிடுறாங்க. எவ்வளோதான் சோர்ந்து போக மனிதனாக இருந்தாலும் ஒரு எனர்ஜி கொடுத்து நம்ம ஊக்கம் கொடுத்து அனுப்புகிற போது அவன் எனர்ஜி ஆகிடுறான், நல்லா சாப்பிட்றான், மெடிசன் எடுத்துக்கிறான். இன்னும் பல வருடங்களில் உயிரோடு இருக்கவங்க இருக்காங்க. அது மாதிரி ஹெல்த் கேருங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் பைரவருடைய சக்தி, பைரவருடைய அருள், அந்த பைரவருடைய அனுகிரகம் தான். ஓகே சுவாமி, இன்னைக்கு வந்து ஸ்டுடியோக்கு வந்து உங்களோட பொன்னான நேரத்து நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பைரவருடைய அருளால் வாழ்க்கை பசுமையாட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டுன்னு சொல்லிட்டு பைரவருடைய ஆசீர்வாதம். ஓம் ஸ்ரீ சுவர்ணகிருஷ்ண பைரவாய் நமகன்.